हलो फ्रेंड्स वेलकम बैक टू साइस रेसिपीज इनके नम्बर चैनल कोंडा कडला मसाला करी एप्ली पाकलांगा रोम्बवे सिंपलान और रेसिपीदा चपाती वैरायटी राइस इदेल्लत्तुक्कुमे सूपरा इरुक्कुम सेमरे पाकला पैनले और टेबल स्पून अलवुक्कु एण्णे सेर्त्तु वच्चिरुक्केन एण्णे सूडान पिरगु इदिल ஒரு பட்டை நாலு லவங்கம் அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்துட்டு பொரிய வச்சுக்கோங்க. இது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இது கூட பத்து பல் பூண்டும் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டும் சன்னமாக நறுக்கி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் இதை எல்லாத்தையுமே வதக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்க்கலாங்க. ஆனால் நம்ம செய்ய போகிறது கொஞ்சம் ட்ரையான ஒரு ரெசிபி. இதில் வந்து இந்த மாதிரி இஞ்சி பூண்டு வந்து துண்டுகளாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது கடிப்படும்போது நல்லாயிருக்கும். இப்போ வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு, நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நாலு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா சன்னமாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி நல்லா கரைஞ்சி வரணுங்க, எல்லாமே நல்லா மேஷ் ஆகி வரணும். அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வெங்காயத்தை விட தக்காளி வந்து அதிகமாக எடுக்கணுங்க. ஒரு வெங்காயம் எடுத்தால் ரெண்டு தக்காளி யூஸ் பண்ணுங்கள். அந்த ரேஷியோவில் எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு லேசான புளிப்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இது கூட ஒரு உருளைக்கிழங்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளியோட இந்த உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலா எல்லாமே ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதை மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். இந்த ரெசிபியில் உருளைக்கிழங்குக்கு பதிலாக காலிஃப்ளவர் சேர்க்கலாங்க, இல்லைனா காய் எதுவுமே சேர்க்காமலும் செய்யலாம். இப்போது ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வெந்த பிறகு பாருங்கள் அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுட்டு கால் கப் அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்க தயிர் இதோடு சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தயிர் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், இல்லைனா அந்த தயிரோட சின்ன சின்ன கட்டிகள் வந்துட்டு அப்படியே செட் ஆகிடும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இல்லாட்டி தயிரை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இது கூட வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் கொண்டக்கடலையே எட்டு மணி நேரம் போல் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கொண்டக்கடலையை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப கிரேவியாக இருக்காதுங்க, அதே சமயம் ரொம்பவும் ட்ரையாகவும் இருக்காது, கிட்டத்தட்ட ஒரு செமி கிரேவியாக இருக்கும். இது வந்து ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். இப்போ இது கூட இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொதிச்சு வரும்போது தண்ணி வத்திடும், அதனால் இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். நிறையா தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்பவே சிம்பிளான ஒரு கொண்டக்கடலை கறி ரெசிப்பிங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இது நல்லா வேகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வெந்துடுச்சுங்க. ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ளேவரோட ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே டேஸ்டியான கொண்டக்கடலை மசாலா கறி ரெடி ஆகிடுச்சிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெசிபியை நம்ம வெரைட்டி ரைஸ்க்கும் வச்சுக்கலாம், நார்மல் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாங்க, அதுக்குமே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பூரி, தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கட்டாயம் நீங்களும் இந்த கொண்டக்கடலை மசாலா கறி ரெசிபியை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.